was not allotted at all but there was a new outhouse and there were the fewer trees he was glad to the see that the jackfruit tree still stood at the side of the building casting its shade on the wall man young man 30 அந்த மனிதன் வந்து ஒரு சாலை ஓரம் ஒரு புல்வெள்ளி ஓரத்தில் நின்று கொண்டு அந்த பழைய கார்டன் அந்த நின்றுக்குன்னா அந்த பழைய சுவர் ஓல்டு ஹவுஸை அவர் பார்க்குறாரு ஏன்னா அது ஒரு கனமான கிரானைட் கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடு அந்த வீடு பார்த்தீங்கன்னா இது எப்போ பழைய காலத்தில் கட்டது ஆனால் அந்த வீடு எப்படி இருக்கும் இப்பையும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அப்படியே தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த வீட்டுக்கு எதிர்க்க சின்னதாக ஒரு சிறிய வீடு ஒன்று கொஞ்சம் கட்டிருக்காங்க அந்த மரங்கள் புதிதாக தென்பட்டது புதிய புதிதாக புது புது மரம் தென்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த மரம் மட்டும் என்னது அதே இடத்துல தான் இருக்குது நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த பலாமரம் அதே இடத்துல தான் இருக்குது அந்த வீட்டில் என்னது அந்த பலாமரம் அந்த வீட்டு மேல் நிழல் பரப்ப அது ஃபுல்லாக என்னது படர்ந்துருக்கு இந்த வீடை பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக அவருக்கு இருக்குது ஓகேவா இப்போ இந்த ஸ்டோரியை அந்த மேன் பார்த்தார்ல அந்த முப்பது வயது உள்ள மனிதன் அவருடைய பழைய வீடு ஒரு சின்ன வயசில் அந்த வீட்டில் வாழ்ந்துருந்தார் இப்போ அந்த வீடை விட்டுட்டு அவங்க சின்ன வயசு தாத்தா பாட்டி கூட இருந்தார் இப்போ அவர் வேறு இடத்துக்கு போயிட்டாரு இருந்தாலும் அந்த பழைய வீட்டை மறுபடியும் பார்க்கணுக்காக மறுபடியும் இங்கே வராரு அப்போ இங்கே வரனால இந்த வீட்டுடைய ஓனருக்கும் அவருக்கும் உள்ள கான்வர்கேஷன் தான் அந்த ஸ்டோரி He remembered his grandmother saying, A blessing the rest on the house where the shadow of a tree falls, and so the present owner must also be receiving the trees. The blessing at the spot where he should there had once been a torn still, and as a boy he would sing on it going the round and round until he was. their த still was gone தி opening த வால் அத் த டால் ஹோலி ஹோக்ஸ் க்ரோ ஆன் தி அதர் சைட் ஆஃப் த வால் இப்போ அவர் சின்ன வயசில் அந்த அவங்க பாட்டி தாத்தா பாட்டியோடய அவர் வாழ்ந்து வந்தார் அது அந்த ஆசீர்வாதம் அந்த ஏன்னா அந்த வீட்டு மரம் அந்த பெலாமரம் தான் அந்த வீட்டோடைய ஒரு ஆசிர்வாதம் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருந்தது அந்த ட்ரீ பார்த்தினா அந்த வீட்டோட நிழலை சுத்திரியும் அந்த நிழலில் அந்த வீடு இருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு ஒரு கேட் இரும்பு சுழல் கேட்டு ஓகேவா அந்த சுழல் கேட்டு ஏன்னால் அந்த காலத்தில் அப்போல்லாம் வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த கேட்டில் அனிமல்ஸ்லாம் உள்ளே போக முடியாமல் இருக்குது அது சுழல் கேட்டுமே இருக்குமா சுற்றி சுற்றி ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும் அப்போ அந்த கேட்டில் அவர் என்ன பண்ணார் சின்ன வயசில் ஊஞ்சலானார் ஸ்விங் அதில் ஊஞ்சலாடி அவர் அவரை ஜாலியாக விளையாண்டுருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோலி ஹோக்ஸ் அந்த வீடை சுற்றின என்னது சுற்றினு என்னது அதிகமான பல வண்ணங்களாலாம் பெரிய பெரிய பூக்களாக கொண்ட தாவரங்களும் அந்த வீட்டு வால் சோறு முழுவதும் படர்ந்து இருக்குது அவர் அந்த வீட்டை பார்க்குறாரு எங்கேருந்து இருந்து பார்த்துக்கின் இருக்காரு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது இதெல்லாம் என்னது அவர் நினச்சி பார்க்குறாரு இப்போ வந்து என்ன பண்ண அந்த வீட்டை வித்துட்டாங்க மறுபடியும் இந்த பழைய ஓனர் புது ஓனர் என்ன அந்த வீட்டை வச்சுருக்காங்க அந்த வீட்டை அவர் வந்து பார்க்குறாரு அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அந்த வீட்டுக்குள்ளாலேருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குது என்னது வாட் ஆர் யூ லுக்கிங் அட் இங்கே என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குது அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இட் வாஸ் ஏ டிசிம்பாடே வாய்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் லேட்டர் ஏ கேல் ஸ்டுட் ஃபார்ம் த பிட்வீன் த டார்க் ரெட் ஹோலி ஹுக்ஸ் த ஸ்டார்டிங் அட் த மேன் ஷீ வாஸ் ஓன்லி டுவெல் ஆர் தேர்ட்டீன் வித் லிவ்லி ஐஸ் And the த லாங் hair. ஹேர் am black ஹேர் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆளற்ற வெறும் குரல் மட்டும் ஒன்று கேட்குது அந்த குரல் எங்கேருந்து கேட்குன்னு பார்த்தினா அந்த ஹோலி அந்த ஹோலி கோக்னால் பலவனங்களில் பூக்கள்லாம் பூக்குது அந்த பூக்களை இடையில ஒரு சிறிய பெண்ணோட குரல் கேட்குது அவர் அந்த குரலை யாருதுன்னு உற்று பார்க்குறாரு நீண்ட அடர்ந்த கூந்தலும் கருப்பாகிறது அந்த கூந்தல் அழகான கூந்தலும் பிளாக் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு பதிமூணு வயசு பன்னெண்டுலாம் பதிமூணு வயசு இருக்கும் அந்த பொண்ணு தான் கேட்குது அடுத்தது என்ன கேட்குண்ணா நான் சொல்கிறான் ஐ ஆம் லுக்கிங் த ஹவுஸ் இட் இஸ் யுவர்ஸ் ஹி ஆஸ்க் நான் அந்த வீட்டை பார்த்து கொண்டு இருக்கேன் இது உன்னுடையதா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு இவன் கேட்குறான் அடுத்து அந்த நெக்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லுது நோ இட் இஸ் மை ஃபாதர்ஸ் ஒய் டூ யூ வாண்ட் டு பை இட் இது என்ன இது இல்லை இது இட் இஸ் மை ஃபாதர் இது என்னுடைய அப்பா வாங்கினாரு என்னுடைய அப்பா வாங்கினார் அடுத்து சொல்லுது அண்டு வாட் டஸ் யூ ஃபாதர் டு என்னன்னா உன் அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்குது ஹீ இஸ் மொல்லிக்கானல் அவர் வெறும் இராணுவ உயர் அதிகாரி தான் அப்படின்னு சொல்கிறேன் இவன் அடுத்து நெக்ஸ்ட் பார் இவன் சொல்கிறான் த ஒன்லி கானல் அவர் வெறும் இராணுவ உயர் அதிகாரி தானா அப்படின்னு இவன் கேட்கலான் அடுத்து வெல் ஹீ ஷுட் ஹேவ் பீன் ஏகே பிரஹர் பை நௌ அப்போ என்ன சொல்லலாம் ஆம் இந்த நேரம் அவர் காணல காணல் தான் உயர் அதிகாரம் ஆகியிருக்க வேண்டும் ஆனால் இப்போ என்ன அவர் தான் இருக்கார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றது தி மேன் விவரஸ்ட் அவுட் லாகிங் இப்போ அந்த மேன் என்ன பண்ணுறான் சட்டுன்னு என்னென்ன சட்டுன்னு உடனே அவனுக்கு என்ன சிரிப்பு வந்துடுது அடுத்து பாரு இட் 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 நாட் ஃபன்னிஷ் ஹி செட் ஈவன் மம் சேஸ் ஹீ ஷூட் பீன் ஏ பிரடேர் அண்ணா என்ன சொன்னா இன்னும் வேடிக்கையாக தான் இருக்கு அம்மா கூட சொல்லுவாங்க அவர் பிரகடே அவர் என்னது உடனே பிரகடையர் ஆகிருக்க வேண்டும் அவர் பிரகடையராக ஆயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அடுத்து நெக்ஸ்ட் இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹீஸ் டங் டு மேக் வித் ரிமார்க் த ஃபர்க் தட் டிஸ் ஒய் ஹீ ஸ்டில் எ கார்னல் பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கு கிவ் ஆஃபன்ஸ் தே ஷூட் ஒன் எய்தர் த செட் ஆஃப் த வால் அப்ரைசிங் ஈச் அதர் அப் என்னென்னா கேலி செய்யலாம் நாக்கு நுனியில் வந்துட்டுது என்னது அதனால் உங்கள் அப்பா தான் இருக்கிறாரா ஆனால் உங்கள் அப்பா பிரகடையார் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாரு இவர் தோட்டத்து வெளியில் நின்னுங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட உரையாடலாக கேட்குறாரு அவர் உங்கள் அப்பா இருப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒவ்வொருவரும் பேசிக்கிறாங்க என்னான்னு உங்கள் அப்பா இன்னும் பிரகடையார் தான் இருக்காரா அப்படின்னு சொல்கிறாண்ணு அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு டூ யூ வான் டு பை இட் உங்களுக்கு இந்த வீடு வாங்க விருப்பமா அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு கேட்குது நோ ஹீ செட் இல்லை இல்லை என்று அவன் சொன்னான் அடுத்து வெல் ஷீ இஃப் யூ டோன்ட் வான்ட் டு பை தி ஹவுஸ் வாட் ஆர் யூ லுக்கிங் அட் இப்போ சரி உங்களுக்கு இந்த வீட்டை வாங்க விருப்பம் இல்லை ஏன் எதற்கு இந்த வீட்டை பார்த்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னு இந்த கேட்குது ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ இந்த இந்த லெசனு ஒரு கான்வர்சேஷன் இதனோடய கண்டினியூஸை நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டினியூஸாக பார்ப்போம் Thank you.